சிவா உள்ள வரும்போதே சொன்னார், இது ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த கரோனா காலத்தில் எல்லாருமே கொஞ்சம் நிறைய சீன் அ லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதில் ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிம் இது. அண்ட் பொன்குமரன் சார் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்ன மாதிரி நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், ஏன்னா சிவாவோட நடிக்கும்போது சாதாரணமான டைலாக் பேசும்போது கூட அவ்வளோ இதாக கலாய்ச்சிட்டே இருப்பார். ஸோ நாங்களாம் ஒரே ஏரியா தான், லைக் சவுத் வெஸ்ட் புரோகர், சிஐடி நகர், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஸோ ரோட்லேயே கிரிக்கெட் ஆடி அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கிற பசங்க. ஸோ இப்போ எங்களை வந்து மொரீஷியஸ் கூப்பிட்டு போய் திரும்ப ஒரு எப்படி எங்களுக்கு கலகல் டூவில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு பூனேல இருந்தோம், காசியில் இருந்தோம். ஸோ அங்கே ஒரு பெரிய, இதுக்கு முன்னாடியே எனக்கு சிவாக்கும் நிறைய ஒரு பாண்டிங் இருக்குது, ஏன்னா இந்த கிரிக்கெட் ஆடக்கூடிய லைக் தெருவிலேருந்து கிரிக்கெட் ஆடி இந்த சிசிஎல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பல காமெடிகளெல்லாம் பார்த்து இப்போது அவர் வந்து அதோ இப்படி ஒரு லுக் விடுறாரு பார்த்தீங்களா, இதிலே தெரிஞ்சிடும் இதில் இதுக்கு என்ன பல அர்த்தம் இருக்குதுன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபிலிமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டாக எல்லோரும் டீமாக எல்லோரும் போகிறோம். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் சிவா, ஹாப்பி டு ஒர்க் வித் பாயல், வெல்கம் டு தமிழ் சினிமா, அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் தானியா அண்ட் சோனியா, லைக் எல்லாமே ஒரே சஞ்சனா, எல்லாருமே ஒரே ரைமிங்கில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரொடியூசர்ஸ். லைக் இந்த கதையை வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது சொன்னார், இது வந்து கம்ப்ளீட்டாக இதை நம்ம ஹிட் பண்ணிட்டோன்னா இன்னும் ஃப்ரான்ச்சைசி மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். மைக்ல சொல்லுங்களா ப்ரோ. ஸோ இந்த படங்கள் இன்னும் நிறைய லைக் கோல்மால் 1, கோல்மால் 2 அந்த மாதிரி ஒரு ஹிந்தியில் எப்படி ஆல் த பெஸ்ட் கோல்மால் இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைசி இருக்கும், அந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி பொன்குமரன் சார் நிறைய இன்னும் சீரியஸாக பண்ணணும், இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இந்த படங்களை பண்ணியிருக்கணும். ஸோ ஐம் ஷுர் இட் வில் பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். இந்த சக்ஸஸ் மீட்டில் பேசும்போது இன்னும் நிறைய கதைகள் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ ஆரம்பிங்க நீங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.